ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல குடும்பம் என்பது வேறு, சமுதாயம் என்பது வேறு அப்படிங்கிற தலைப்புல சில வரிகள் வந்து பார்க்க போறோம். என்னம்மா சொல்ற, குடும்பங்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்தது தானே சமுதாயம் அப்படின்னு சிலர் வந்து நினைக்கலாம். உண்மைதாங்க, இல்லைன்னு மறுக்கல. இருந்தாலும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வரிகள்ல பார்த்துடலாம் வாங்க. குடும்பங்கள் பல ஒன்று சேர்ந்ததுதான் சமுதாயம். இருப்பினும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சில வேறுபாடுகள் உண்டு. நாம் நமது குடும்ப உறுப்பினர்களிடம் நடந்து கொள்வதை போல இந்த சமுதாயத்தில் நம்மால் நடந்து கொள்ள இயலாது. நம்முடைய அழுகை, சிரிப்பு, கோபம், எரிச்சல் என அனைத்தையும் குடும்ப உறுப்பினர்களிடம் கொட்டி தீர்த்து விடுவோம். ஆனால் சமுதாயத்தில் நாம் அப்படி எல்லா உணர்வுகளையும் கொட்டி தீர்த்துவிட முடியாது. சில முகமூடிகளும் சில கடிவாளங்களும் சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது. நம் குடும்ப உறுப்பினர்கள் நம்மை இங்கு புரிந்து கொள்வது போல் இந்த சமுதாயமும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. இதுவே இங்கு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உள்ள வேறுபாடுகளில் ஒன்று. இருப்பினும் சமுதாயம் என்பது மக்கள் கூட்டம் அல்லது மக்கள் குழு என்று கூட அழைக்கப்படுகிறது. மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டால் அது கடவுளின் மனதில் இடம் பிடித்ததற்கு சமம் என நம் முன்னோர்கள் சொல்வதை கேட்டுள்ளோம். குடும்பத்தினரால் தூக்கி வீசப்பட்டவர்கள் கூட இந்த சமுதாயத்தால் கை தூக்கி உயரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவ்வாறு உயர்த்தப்பட்டவர்கள் பலரை நாம் பார்த்திருக்கின்றோம். அரசியலும் சினிமாவும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளுமை துறைகள். இந்த இரண்டு துறைகளில் பிரகாசிக்க வேண்டுமென்றால் மக்கள் மனதில் இடம் பிடித்தால்தான் நிச்சயம் பிரகாசிக்க முடியும். காலையில் எழுந்ததும் காய் வாங்க வேண்டும் என்றாலும், மதியம் மாத்திரை வாங்க வேண்டும் என்றாலும், சாயங்காலம் ஷாப்பிங் போக வேண்டும் என்றாலும், இரவு கொசுக்கடிக்கு லிக்யூடு வாங்க வேண்டும் என்றாலும், சமுதாயத்தின் வாசல் கதவுகளை நாம் தட்டியாக வேண்டும். சாதாரண மனிதன் கூட சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருப்பது அவசியமாகிறது. ஆகவே குழந்தை பருவம் முதலே நம் குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சட்ட திட்டங்களை எப்படி மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கற்பிப்போம். குடும்பத்திற்கு நமது அன்பை கொடுத்து, இந்த சமுதாயத்திற்கு மரியாதையை கொடுத்து, சிறந்த மனிதர்களாக வாழ வழிவகை செய்து கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரிகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.